ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ராஜு. செகண்ட் டைம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் நான் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறேன். என்னோட ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி 7th day ஆகுது. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் போடுறீங்க, நீங்கள் வந்து சொன்ன இதை வந்து நம்ம ஒரு வீடியோலேயே சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் வரேன். நீங்கள் வந்து செகண்ட் டைம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண ஹேர்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறீங்க. சத்தியமாக இல்லை, அப்படி ஃபஸ்ட் டைம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண ஹேர்ஸ்லாம் போச்சுன்னா பிஃபோர் செகண்ட் டைம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன். என்னோடய ஃப்ரண்ட் லைன் ஹேரை பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண ஹேர் போகலை, என்னோடய ஓல்டு ஹேர் தான் போயிருக்கு, அது கூட சரியாக போகலை. நான் ஃபஸ்ட் டைம் நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள் மக்களே, இது ஆரம்பிச்சு இந்த சின்ன லெவலில் ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் பெருசாக வந்து இதில் ஸ்டாப் ஆகிருக்கும். தென் டெம்போரல் இந்த சைடு அண்ட் இந்த சைடு அண்ட் 3.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சரியாக மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணல. யூ ஷேப்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் கீழே கூட நான் பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், எனக்கு ஹார்டின் ஷேப் மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாங்க. ப்ளஸ் ஆல்ரெடி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண பிளேஸில் சின்ன கேப்ஸ் எந்த லெவலுக்கு வந்து டென்சிட்டி கொடுக்க முடியுமோ அந்த இடத்துல ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த பிளட் கிளாத் உங்களை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, முன்னாடியும் நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கிற மாதிரி தோணும், பட் அது இல்லைங்க. பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கேப்ஸில் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான்.